Dear students, welcome to Bio Kingdom. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நம்ம 11th ஸ்டாண்டர்ட் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் பாடத்துல மண்புழுவோடைய புற தோற்றம் மற்றும் உள்ளுறுப்பு அமைப்பு வரைக்கும் நம்ம பார்ட் 3 வரைக்கும் பார்த்தோம். இப்போ பார்ட் 4ல கரப்பான் பூச்சியோடைய புற தோற்றம் பற்றி பார்க்க போறோம். பார்ட் 3 வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கரப்பான் பூச்சியோட வகைப்பாட்டு நிலை பார்த்துடலாம். இது வந்து கணுக்காளிகள் தொகுதியே சார்ந்ததாக இருக்கு. இதனுடைய கால்கள் பார்த்தீங்கன்னா கணு கணுவா ஒட்டிட்டு இருக்கும், அதனால தான் கணுக்காளிகள்னு சொல்றோம். இதனுடைய வகுப்பு பூச்சிகள் வகுப்பு. வரிசை ஆர்த்தாப்டீரா, பேரினம் பெரிப்ளாநெட்டா, சிற்றினம் அமெரிக்கானா. அதனால இதனுடைய விலங்கியல் பெயர் நம்ம பெரிப்ளாநெட்டா அமெரிக்கானா அப்படின்னு சொல்லுவோம். பெரிப்ளாநெட்டா அமெரிக்கானா, பேரினம் சிற்றினம் ரெண்டையும் சேர்த்து பெரிப்ளாநெட்டா அமெரிக்கானா அப்படின்னு சொல்லுவோம். கரப்பான் பூச்சி பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா உலகெங்கும் பரவியுள்ள பூச்சி வந்து இந்த கரப்பான் பூச்சி. இந்த கரப்பான் பூச்சி வந்து பூச்சி இனத்திற்குரிய அடிப்படை பண்புகளை பெற்றுள்ள உயிரியாக காணப்படுது. இது வந்து என்ன கலர்ல இருக்கும்னா அடர் சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்திலேயோ அல்லது கருப்பு நிறத்திலேயோ காணப்படுது. இதனுடைய முதல் மார்பு கண்டத்தில் மட்டும் பழுப்பு நிற பட்டைகள் காணப்படுது. இது வந்து இரவில் உழவும் அனைத்து நைட்டு நேரங்களில் தான் நீங்கள் இதை பார்க்க முடியும். டே டைமில் எப்போயாச்சும் ரேராக கிடைக்குது, ஆனால் நைட் டைமில் தான் இது வந்து சாப்பாட்டுக்காக வெளியே வரும். இது அனைத்து கரப்பன் பூச்சியோட புறத்தோற்ற அமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்த கரப்பன் பூச்சி எங்கெங்கெல்லாம் காணப்படும் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம ஈரப்பகுதி அதிகமாக இருக்கிற ஏரியாவில், அதாவது சமையல் அறைகளில், எங்கெல்லாம் சேமித்து உணவு தானியங்களை சேமித்து வச்சிருக்கலாமோ அங்கெல்லாம், அப்புறம் அடுமனை, உணவகம், விடுதி, கழிவுநீர் தேங்க இடத்துல, இது மாதிரி பொது இடங்கள்லாம் நிறைய இந்த கரப்பான் பூச்சி காணப்படுது. மேலும் இந்த கரப்பான் பூச்சி வந்து மிக வேகமாக ஓடுற பூச்சி இனமாக காணப்படுது. பெரிப்ளாநெட்டா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியதாக இருக்குது. இது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஒருபால் உயிரியாக, அதாவது ஆண் கரப்பான் பூச்சி பெண் கரப்பான் பூச்சின்னு தனித்தனியாக இருக்குது, அதனால இது ஒருபால் உயிரி. அப்புறம் இது வந்து பெற்றோர் பாதுகாப்பு பணியை செய்யுது. அது நல்லா முட்டையிட்டு அதுக்கு பாதுகாப்பாக வளர்த்து அதுக்கப்புறமா பெற்றோர் பணியை செய்யுது. இது நோய் கடத்திகள், காலரா, வயிற்றுப்போக்கு, காச நோய், டைஃபாய்டு போன்ற காய்ச்சலை உண்டாக்கக்கூடிய தீங்கு தர்ற நுண்ணுயிர்களை நமக்கு வந்து ஈஸியாக அது ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுனால இது வந்து நோய் கடத்திகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு முதிர்ந்த கரப்பான் பூச்சி சுமார் 2 லிருந்து 4 சென்டிமீட்டர் நீளம், 1 சென்டிமீட்டர் அகலம் கொண்டதாக காணப்படுது. இதனுடைய உடல் பார்த்தீங்கன்னா முதுகு வயிற்றுப்புற வாக்கில் தட்டையாக இருக்கும், அப்படியே அமைக்க வச்ச மாதிரி இருக்கும். இரு பக்க சமச்சீர் உடையதாக இருக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே லைனில் நீ ரெண்டாக ஈக்குவலாக பிரிச்சிடலாம். மேலும் இதனுடைய உடலில் பார்த்தீங்கன்னா கண்டங்கள் நிறைய காணப்படுது. இதனுடைய உடலானது தலை, மார்பு, வயிறு அப்படின்னு மூணாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மொத்த உடலும் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறமுடைய கைட்டினால் ஆன புற சட்டகத்தால் மூடப்பட்டிருக்கு. இந்த கைட்டின்ங்கிறது இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த கைட்டின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து இதுக்கு அகச்சட்டகமாக இருந்து அதுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எல்லா கண்டத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரைட்டுகள் அப்படிங்கிற கடினமான தட்டுகள் காணப்படுது. இந்த இருக்குல்லையே இதெல்லாம் ஸ்க்ளீரைட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்க்ளீரைட்டுகள் வந்து மெல்லிய மீள்தன்மையுள்ள இணைப்புகள் அல்லது ஆர்த்தோடியல் சவ்வு அப்படின்னு சொல்லுவோம். அல்லது அந்த ஒவ்வொரு ஸ்க்ளீரைட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ப்ரௌன்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஆர்த்தோடியல் சவ்வு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சவ்வு மூலமாக இணைக்கப்பட்டதாக காணப்படுது. இந்த முதுகுப்புறத்தில் இருக்கிற ஸ்க்ளீரைட்டுகளை நம்ம டெர்கிட்கள் அப்படின்னு சொல்கிறோம். முதுகுப்புறத்தில் இருந்தால் அதை டெர்கிட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். வயிற்றுப்புறத்தில் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஸ்க்ளீரைட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெர்னைட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைடில் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ளீரைட்டுகளை ப்ளூரைட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுகுப்புறத்தில் இருக்கிற ஸ்க்ளீரைட் வந்து டெர்கிட்னு சொல்கிறோம், வயிற்றுப்புறத்தில் இருந்து ஸ்டெர்னைட்டுன்னு சொல்கிறோம், பக்கவாட்டில் இருக்கிற ஸ்க்ளீரைட் வந்து ப்ளூரைட்டுகள்னு சொல்கிறோம். இந்த ஸ்க்ளீரைட்டும் அதுக்கு அகச்சட்டமாக தான் செயல்படுது. கரப்பான் பூச்சியோட தலைப்பகுதி ரொம்ப சிறியதாகவும் முக்கோண வடிவமுடையதாகவும் காணப்படுது. இதுதான் அதனுடைய தலைப்பகுதி. இது எப்படி இருக்குதுன்னா அதனுடைய உடலோட நீள்வச அச்சுக்கு செங்குத்தாக இந்த தலையானது அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறமா முக்கியமான வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹைப்போநேத்தஸ். நேத்தோ அப்படின்னா வாய் அப்படின்னு அர்த்தம், ஹைப்போனா கீழ் நோக்கி. அதனுடைய வாய் உறுப்புகள் எல்லாமே கீழ் நோக்கி அமைஞ்சிருக்கிறதுனால இது ஹைப்போநேத்தஸ் வகையை சார்ந்ததாக இருக்குது. முன்புறம் இருக்கிற 6 கண்டங்களோட இணைவால் தான் இந்த தலையானது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தலையானது உடலோட கழுத்து மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. இந்த கழுத்து வந்து நல்ல வளையும் தன்மை உடையதாக இருக்கிறதுனால இந்த தலை வந்து அனைத்து பக்கங்களிலையும் அசைய முடியக்கூடியதாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பகுதியில் ஓரினை சிறுநீரக வடிவம் கொண்ட அசையாத
ஒட்டி இருக்கிற கூட்டு கண்கள். கூட்டு கண்கள் அப்படின்னா காம்பவுண்ட் ஐ அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறைய குட்டி 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 லென்ஸ் நிறையா இருக்கும், அதுதான் கூட்டு கண்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓர் இணை உணர் கொம்பு நீட்சிகள் இருக்கும், நீட்டமாக கொம்பு மாதிரி இருக்குல்லையே, அதுதான் உணர் கொம்பு நீட்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வாய் உறுப்பு தொகுப்புகளும் காணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உணர் கொம்புகளில் உணர் செல்கள் நிறைய இருக்குது. இந்த உணர் செல்கள் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அதை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் எப்படி சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து அது கண்காணிச்சுட்டே இருக்கிறதுக்கு அது வந்து ஒரு உணர் உறுப்பாக செயல்படுது. இந்த கரப்பான் பூச்சியோட வாய் உறுப்பில் இருக்கக்கூடிய இணை உறுப்புகளானது கடித்து மென்று உண்ணும் வகையை சார்ந்ததாக இருக்குது. அதனால் நம்ம கரப்பான் பூச்சியை மேண்டிபுலேட் அல்லது ஆர்த்தோப்டீரஸ் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கடித்து மென்று சாப்பிடக்கூடிய வகையை சேர்ந்ததாக இருக்குது. இதனுடைய வாய் உறுப்புகளில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேல் உதடு, அதாவது ஒன்றே ஒன்று தான் இருக்குது, லேப்ரம் ஒன்று தான் இருக்குது. அடுத்தது ஓர் இணை அரவை தாடைகள், இதுதான் அரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு ஜோடி இருக்குது அல்லது மேண்டிபுல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓர் இணை துருவு தாடைகள், துருவி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இதுவும் ஓர் இணை இருக்குது. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா கீழ் உதடு, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதை லேபியம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு சிறிய நாக்கு இருக்குது, இது வந்து ஹைப்போ ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது லிங்குவா அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த வாய் உறுப்புகள். இந்த வாய் உறுப்புகள் எல்லாமே அது கடித்து மென்று சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கரப்பான் பூச்சி பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தரையில் வாழக்கூடிய பூச்சி இனங்கள்லேயே இந்த கரப்பான் பூச்சிகள் தான் மிக வேகமாக ஓடக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. அதனால தான் இதை கர்சோரியல் அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளோ வேகத்தில் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 5.4 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுது. கரப்பான் பூச்சியோட மார்பு பகுதியானது முன்மார்பு, நடுமார்பு, பின்மார்பு அப்படின்னு மூன்று மார்புகளை கொண்டதாக காணப்படுது. இதில் முன்மார்பு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த முன்மார்பானது தலையோட ஒரு சிறிய கழுத்து மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மார்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்பு பகுதியிலையும் ஒரு இணைக்கு நடக்கும் கால்கள் காணப்படுது. அப்போது முன்மார்பு, நடுமார்பு, பின்மார்பு மூணு மார்பு பகுதியிலையும் ஒரு இணை நடக்கும் கால்கள் இருக்குது. மொத்தம் 6 கால்கள் இருக்குது. அதனால் நம்ம கரப்பான் பூச்சியை 6 காளிகள் அப்படின்னு சொல்றோம். ஹெக்ஸா போடா, ஹெக்ஸானா 6, போடானா கால், அப்போ 6 காளிகள் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு காலிலையும் பயத்துனா 5 கணுக்காளிகள் காணப்படுது. கணுக்கணுவா அப்படி ஒட்டி ஒட்டி இருக்குல்லையே, அதான் கணுக்காளிகள் தொகுதியை சார்ந்ததாக இருக்கிறதுனால இது வந்து 5 கணுக்காளிகள் இங்க காணப்படுது. இந்த கணுக்கால்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது காக்ஸா அப்படின்னு சொல்றோம். இந்த காக்ஸாவானது இந்த கால் பகுதியை உடம்போடு இணைக்கக்கூடிய பகுதியாக காணப்படுது. இது ரொம்ப பெருசா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரொக்காண்டர், ட்ரொக்காண்டர்ங்கிறது கொஞ்சம் சிறியதாக காணப்படுது. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபீமர். இந்த ஃபீமர் வந்து நம்ம தொடை எலும்பு மாதிரி, இதுவும் நீண்டு அகன்று காணப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிபியா, இந்த டிபியா வந்து தடித்து நீண்டு காணப்படுது. நம்ம முழங்களுக்கு கீழே டிபியா இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் மற்றும் பார்த்தீங்கன்னா டார்சஸ், கீழே இருக்கிறது டார்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா கடைசியாக இந்த டார்சஸில் பார்த்தீங்கன்னா அசையும் தன்மையுடைய 5 இணைப்புகள் குட்டி குட்டியாக இருக்கும். அதை நம்ம போடோமியர்கள் அல்லது டார்சோமியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருக்கும். அது வந்து கிரிப்புக்கு பிடிச்சு நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கரப்பான் பூச்சியில் 2 இணை இறக்கைகள் காணப்படுது. முதல் இணைய இறக்கையை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா எலைட்ரா அல்லது டெக்மீனா அப்படின்னு சொல்கிறோம். இது நடுமார்பு கண்டத்திலிருந்து தொடங்குது. இது இந்த கரப்பான் பூச்சி ஓய்வு நிலையில் இருக்கும்போது பின் இறக்கைகளை மூடி பாதுகாக்கிறதுக்கு உதவுது. அடுத்தது பின்மார்பு கண்டத்திலிருந்து இந்த 2 இணை இறக்கைகள் தொடங்குது. இது வந்து பறக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து கரப்பான் பூச்சியோட வயிற்று பகுதி பற்றி பார்க்கலாம். வயிற்று பகுதியில் 10 கண்டங்கள் காணப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கரப்பான் பூச்சியோட வயிற்று பகுதியில் ஸ்க்ளீரைடுகள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். மேற்புறம் இருக்கிற ஸ்க்ளீரைடுகளை நம்ம டெர்கம்னு சொல்கிறோம். கீழ்ப்புறம் இருக்கிற ஸ்க்ளீரைடுகளை நம்ம ஸ்டெர்னம்னு சொல்கிறோம். டெர்கம், ஸ்டெர்னம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மேல்புறம் இருக்கிற டெர்கமும் இந்த கீழ்ப்புறம் இருக்கிற ஸ்டெர்னமும் சைடில் ப்ளூராக்கள் அப்படிங்கிற சவ்வுகள் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. இப்போது பெண் கரப்பான் பூச்சியில் பார்த்தீங்கன்னா 7வது உடற்கட்டத்தில் இருக்கிற இந்த ஸ்டெர்னம் தகடு வந்து படகு ஷேப்பில் இருக்கும், படகு வடிவத்தில் காணப்படுது. இது 8வது மற்றும் 9வது ஸ்டெர்னத்தோடு சேர்ந்து இனப்பெருக்க பையாக மாறிச்சு. இனப்பெருக்க பையாக மாறினதுக்கு அப்புறம் இந்த பையனுடைய முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா பெண் இனப்பெருக்க துளை, விந்து கொள்பை துளை, அதுக்கப்புறமா கொலேட்ரல் சுரப்பி, இது எல்லாமே இந்த இனப்பெருக்க பைக்கு முன்னாடி இருக்குது.
பெண் கரப்பான் பூச்சியில இனப்பெருக்க பை இருக்குல்லையே, அந்த இனப்பெருக்க பையோட பின் பகுதியில பாத்தீங்கன்னா கருமுட்டை அறை காணப்படுது, அதான் ஊத்திக்கா அப்படின்னு சொல்றோம். இந்த கருமுட்டை அறையில தான் கக்கூன் அப்படிங்கிற கருமுட்டை கூடு உருவாகுது. இதுதான் கக்கூன். இந்த கருமுட்டை கூடு வந்து இந்த கருமுட்டை அறையில உருவாகுது. இப்போ ஆண் பூச்சி பாத்தீங்கன்னா அந்த இனப்பெருக்க பையானது வயிற்றோட பின் பகுதியில காணப்படுது. இந்த பையை சுத்தி முதுகுப்புறத்துல பாத்தீங்கன்னா முதுகுப்புறத்துல இருக்கிறது நான் டெருகம்னு சொன்னோம் இல்லையா, 9 மற்றும் 10 டெருகம் தகடும். வயிற்றுப்புறத்துல பாத்தீங்கன்னா 9 சிறுநம் தகடும் மூடி இருக்குது. இந்த பகுதியில முதுகுப்புறத்துல மலவாய் இருக்குது. வயிற்றுப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண் இனப்பெருக்க துளை காணப்படுது. இப்போ இந்த ஆண் மற்றும் பெண் இந்த ரெண்டு உயிரிகளுமே இனப்பெருக்க துளை இருக்கு. இந்த இனப்பெருக்க துளையை சுற்றி இருக்கிற அந்த ஸ்க்ளீரைடுக்கு நம்ம கோனோஃபோபைசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கோனோஃபோபைசிஸ் வந்து ஆண் மற்றும் பெண் உயிர் ரெண்டுலேயுமே காணப்படுது. ஆண் பூச்சியோடைய 9 கண்டத்தோடைய ஸ்டெர்னத்தில் பார்த்தீங்கன்னா ஓரினை மெல்லிய குட்டையான மலவாய் நீட்சிகள் காணப்படுது. இதுதான் மலவாய் நீட்சிகள். இந்த மலவாய் நீட்சிகள் ஆண் பூச்சிகளில் மட்டும்தான் இருக்குது, பெண் பூச்சிகளில் இந்த மலவாய் நீட்சிகள் காணப்படுறதில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண் மற்றும் பெண் பூச்சிகளில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 10 கண்டத்தில் இணைந்த இலை போன்ற ஓரினை மலப்புளை தண்டுகள் காணப்படுது. மலப்புளை தண்டுகள் வந்து ஆண் மற்றும் பெண் பூச்சிகள் ரெண்டுலேயுமே காணப்படுது. இது என்ன வேலை செய்யுது அப்படின்னா காற்று மற்றும் நில அதிர்வுகளை உணரக்கூடிய உணர் உறுப்புகள் தான் காணப்படுது. உணர் நீட்சிகள் எப்படி உணர் உறுப்புகளாக செயல்படுத்தும் முன்னாடி, அதே மாதிரி பின்னாடி காற்று நில அதிர்வுகளை உணரக்கூட உணர உறுப்புகளாக இந்த மலப்புளை தண்டுகள் காணப்படுது. அப்புறம் இந்த பெண் பூச்சிகளுடைய 7 கண்ட ஸ்டெர்னத்தில் ஓர் இணை பெரிய அசையும் இணைப்பு கொண்ட முட்டை வடிவ தகடு இருக்குது. இந்த முட்டை வடிவ தகடு தான் ஆண் பூச்சிக்கும் பெண் பூச்சிக்கும் உள்ள வேறுபாடு ஈஸியாக நமக்கு தெரியுது. இந்த முட்டை வடிவ தகடு பெண் பூச்சிகளை மட்டும்தான் காணப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மலவாய் நீட்சி ஆண் பூச்சிகளில் மட்டும்தான் காணப்படுது. இதுதான் இந்த ரெண்டு பூச்சிக்கும் இடையில இருக்கிற ஈஸியான வேறுபாடு. இப்போ ஆண் மற்றும் பெண் கரப்பான் பூச்சிகளை நம்ம எப்படி ஈஸியாக வேறுபடுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆண் கரப்பான் பூச்சியோட வயிறு பார்த்தீங்கன்னா நீட்டமாக குறுகலாக இருக்கும். பெண் கரப்பான் பூச்சியோட வயிறு குட்டையாக அகன்று காணப்படும். ஆண் கரப்பான் பூச்சியில் வந்து தெளிவான 9 கண்டங்கள் நமக்கு நல்லா விசிபிளாக தெரியும். ஆனால் பெண் கரப்பான் பூச்சியில் பார்த்தீங்கன்னா 7 வயிற்றுப்புற கண்டங்கள் தான் நல்லா தெளிவாக தெரியும். ஆண் கரப்பான் பூச்சியில் மலப்புளை நீட்சி இருக்குது, ஆனால் பெண் கரப்பான் பூச்சியில் அந்த மலப்புளை நீட்சி இல்லை. ஆண் கரப்பான் பூச்சியில் 7 டெர்கம் வந்து 8 டெர்கத்தை மூடி இருக்கும். பெண் பூச்சியில் பார்த்தீங்கன்னா 7 டெர்கம் 8 மற்றும் 9 டெர்கத்தையும் மூடி இருக்குது. ஆண் கரப்பான் பூச்சியில் இனப்பெருக்க பை இல்லை, பெண் கரப்பான் பூச்சியில் இனப்பெருக்க பை காணப்படுது. ஆண் கரப்பான் பூச்சியோடைய உணர்கொன்பு நீட்சிகள் வந்து அதிக நீளம் கொண்டதாக இருக்குது. பெண் கரப்பான் பூச்சியில் அந்த உணர்கொன்பு நீட்சிகள் கொஞ்சம் கம்மியாக நீளமாக இருக்குது. ஆண் கரப்பான் பூச்சியில் கடைசி வயிற்று கண்டத்தை தாண்டியும் இந்த இறக்கைகளானது வளர்ந்து காணப்படுது. ஆனால் பெண் கரப்பான் பூச்சியில் இறக்கைகள் வந்து வயிற்றுக்கு பின் முனை வரை மட்டும்தான் நீண்டு இருக்குது, கீழே வரைக்கும் போய் இருக்கலை. இதுதான் ஆண் கரப்பான் பூச்சிக்கும் பெண் கரப்பான் பூச்சிக்கும் உள்ள வேறுபாடு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் கரப்பான் பூச்சியோட புறத்தொச்சி அமைப்பு பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அதனுடைய உள்ளுறுப்பு அமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பயோ கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.